அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இப்படி நீங்கள் மனம் முருக வேண்டிக்கிறதன் மூலமாக உங்கள் ஆள் மனதில் ரொம்ப நாளாக நிறைவேறலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நிறைவேறும். நீங்கள் மனமுருக வேண்டிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செய்து நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் கேது அமைந்திருப்பதனால இந்த வாரம் முழுவதும் உடல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போகலாம். மற்றும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 9வது வீட்டில் சனி இருப்பதனால இந்த வாரம் உங்களுக்கு கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக இது போன்ற பல வாய்ப்புகள் உங்களால் பெற முடியும். இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இதற்கான உங்கள் சேமிப்பை கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். வீட்டில் உங்கள் இளைய சகோதரர் சகோதரியர்கள் இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய வெற்றிகளை பெறலாம். ஏனெனில் அவர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் வேலை செய்தால் இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும். ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்கள் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது. போட்டி தேர்வுகள் வெற்றி பெற வேண்டுமானால் எப்போதும் கடினமாக உழைக்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கடின உழைப்பு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உயர் கல்வியை அடைவதற்கான பாதையில் சில சிறு சிறு தடைகள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதையெல்லாம் தூக்கி கிடாசிட்டு நீங்கள் படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கு தனித்தனியாக தீர்வு காண்பதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அன்னதானம் செய்வதன் மூலமாக நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். செய்து பாருங்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் வாரத்தில் சிறப்பாக இருந்தாலும் இந்த மாதத்தில் முதல் பாதி வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். வணிகம் அல்லது வேலை துறைகளில் கடினமான உழைப்பு தேவைப்படும். தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக மாதத்தில் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டில் யோகம் உருவாகலாம். 4வது வீட்டில் கேதுவும் 10வது வீட்டில் ராகுவும் இருப்பதனால அவர்கள் மீது செவ்வாயின் அம்சமும் சாதகமாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்கும். 7வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கத்தை காட்டுது. உங்கள் வணிக கூட்டாளர்களுக்கு உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும் என்பதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனென்னா இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்களுக்கு 5வது வீட்டில் பார்ப்பதனால 5வது வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 6வது வீட்டில் பயிற்சி ஆகிறாரு. கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். 10 மற்றும் 4வது வீட்டில் ராகு கேது தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் இன்மை தெளிவாக தெரியும். இது உங்களுடைய அன்பின் குறைபாட்டை காட்டுது. நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க. இதன் காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் கிடைக்காது. குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 5வது மற்றும் 7வது வீட்டில் பார்ப்பதனால உங்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசினால் அவர்கள் உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த
மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏதாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதனால வாழ்க்கை துணையின் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும். இது உங்கள் உறவை பாதிக்கலாம். மாத தொடக்கத்தில் 12 வீட்டில் சுக்கிரனும் புதன் அம்சம் இருப்பதனால் செலவுகள் இருக்கும். நீங்கள் விலை உயர்ந்த மொபைலில் வாங்கலாம். இது உங்கள் வீட்டில் வசதிகளை அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் பழைய நிதி திட்டங்களால் லாபம் கிடைக்கும். 4 வீட்டில் கேதுவும் 10 வீட்டில் ராகுவும் இருப்பதனால நல்லதா கருத முடியாது. அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் 6 வீட்டில் அமர்வதால் நல்ல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் குறைவாக இருக்காதீங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. அணுகுமுறையை கடைபிடிங்க. ஒவ்வொருத்தரிடம் பேசும்போதும் நல்ல ஒரு அணுகுமுறையை கடைபிடிங்க. அது உங்களுக்கு நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அது மட்டுமல்லாமல் மிதுன ராசியில் மெருகு சீரிடம் 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமையப்போகுது, அடுத்த 7 உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தைரிய வீரியக்காரனான செவ்வாய் வித்திய காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக தான் அமையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்குவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பார். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பதவி பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள் புத்தி சாதுர்த்தியத்தால் நினைத்ததை சாதித்துக் கொள்வீங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கலாம். பெண்கள் நீண்ட நாளாக விரும்பிய ஒன்று இந்த வாரத்தில் நடந்தேறும். மாணவர்கள் படிப்பில் கவனம் அதிகரிக்கிறது ரொம்பவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமைய போது, அடுத்த 7 உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. காரகனான புதன் யோக காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் செயல்கள் யாவும் வெற்றியாகும். நினைப்பது யாவும் நடந்தேறும். புதிய முயற்சிகள் லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்பாக இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்குரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். லாபம் பல வகைகளில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பணியில் இருப்பவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விலக ஆரம்பிப்பீங்க. இருந்தாலும் பணியில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது அவசியம். ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்பட்டால் எந்த ஒரு சிக்கலுக்கும் ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். தம்பதிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டாலும் விரைவில் அது சரியாகிவிடும். நீங்களும் பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. விட்டு கொடுத்து பேசுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று கோவிலில் இரு பக்கமும் கொண்ட முக்கோண சிவப்பு கொடியை ஏற்ற வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமையும் போது, அடுத்த 7 உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்டிலையும் வேலையிலையும் சில அழுத்தங்கள் உங்களுக்கு சட்டுன்னு கோபத்தை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிக செலவு செய்வீங்க. வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட் ஆகலாம். சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நேரம். பிஸ்னஸ் நிமித்தம் மேற்கொண்டு திடீர் பயணங்கள் பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க திட்டமிடலாம். உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீங்க. உங்களுடைய கனவு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு பிப்ரவரி 10 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதியதாக எந்த முயற்சிகளும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பெருமானுக்கு மாலை சாத்தி வழிபடுவதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள்.
இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. கருகாலி மோதிரம், இந்த கருகாலி மோதிரம் உன்னுடைய ரேட்டு 250 ரூபா. உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.